வெல்கம் டு மூவி எவ்ரிஎஃப்எஸ். நடிகர் கார்த்திக் மற்றும் நடிகர் ரஷ்மிகா மந்தானா நடிப்பில் ரிலீஸ் ஆகி திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்கிற திரைப்படம் சுல்தான். இந்த படத்தை பாக்கியராஜ் கண்ணன் அவர்கள் இயக்கியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட 14வது நாள் வசூல் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு இந்த வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் 14வது நாள் சுல்தான் படம் 35 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. 14 நாளில் மொத்தமாக இந்த படம் 27,98,00,000 ரூபாயை தமிழ்நாட்டில் வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 14வது நாள் 5 லட்சம் ரூபாயை சுல்தான் படம் வசூல் பண்ணியிருக்கு. 14 நாளில் மொத்தமாக ஆந்திரா தெலுங்கானாவில் 16,80,00,000 ரூபாயை இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் சுல்தான் படம் 14வது நாள் 5 லட்சம் ரூபாயும் 14 நாளில் மொத்தமாக கர்நாடகாவில் 3,33,00,000 ரூபாயை சுல்தான் படம் வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் சுல்தான் படம் 14வது நாள் 3 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. 14 நாளில் மொத்தமாக இந்த படம் கேரளாவில் 2,20,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் சுல்தான் படம் 14வது நாள் 1 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. 14 நாளில் மொத்தமாக ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 91,00,000 ரூபாயை சுல்தான் படம் வசூல் பண்ணியிருக்கு. இந்தியாவில் மட்டும் 14வது நாள் 49,00,000 ரூபாயை இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. 14 நாளில் மொத்தமாக இந்தியாவில் 51,17,00,000 ரூபாயை சுல்தான் படம் வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் அதாவது வெளிநாடுகளில் 14வது நாள் 3 லட்சம் ரூபாயும் 14 நாளில் மொத்தமாக ஓவர்சீஸில் 4,47,00,000 ரூபாயை சுல்தான் படம் வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் இந்த படம் 14வது நாள் மட்டும் 52,00,000 ரூபாயும் 14 நாளில் மொத்தமாக உலகம் முழுவதும் 55,83,00,000 ரூபாயும் வசூல் பண்ணியிருக்கு.